எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடம் படிக வடிவமுடைய திடப்பொருள். அதாவது சாதாரணமாக இப்போ என்ன பார்த்துட்டோம்னா திடப்பொருள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திட நிலை அப்படிங்கிறது, இந்த திடப்பொருளை வகைப்படுத்தும் போது ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று படிக வடிவமுடையது, இன்னொன்று படிக வடிவமுடையது. அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்பஸ் சாலிட்ஸ் ரெண்டாக பிரித்தோம். இப்போ இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அந்த படிக வடிவமுடைய சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவே இன்னொரு உட்பிரிவாக இருக்குது. அதாவது இந்த நான்கு வகையான பிரிவுகளாக இருக்குது. அயனி படிக திடப்பொருள், சகபிணைப்பு படிக திடப்பொருள், மூலக்கூறு படிக திடப்பொருள், அப்புறம் உலோக படிக திடப்பொருள் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா அயானிக் கிறிஸ்டல் சாலிட்ஸ், கோவலண்ட் கிறிஸ்டல் சாலிட்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல் சாலிட்ஸ், மெட்டாலிக் கிறிஸ்டல் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையான ஒரு கிளாசிஃபிகேஷனில் இருக்குது இந்த படிக வடிவமுடைய திடப்பொருள். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க எல்லாத்தையும் ஒரு ட்ரிப்பு படிச்சுட்டு எழுதி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அயனி படிகம். அயனி அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்குவோம்? அயனா ஃபஸ்ட்டு என்ன, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கணும். இது இருந்தால் தான் நம்ம அயனி. நம்ம சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு நம்ம இல்லை எடுத்துக்கிறது, நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா சோடியம் குளோரைட், என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ். நம்ம சோடியம் குளோரைடுங்கிறது நம்ம சாப்பிட்ற உப்பு. அந்த உப்பு தான் நம்ம ஒரு ஈஸியாக ஒரு சில நம்ம எடுத்துக்கூடிய ஒரு அயனின்னா இதுதான். இதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு அயனி, என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் சேர்ந்துருக்கக்கூடியது, இதுதான் அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் என்ன இருக்குனாக்கா நேரயணி எதிரயணி ரெண்டு இருக்குது. இப்போ அயனியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் வந்து என்னன்னாக்கா ஒரு நேரயணி இருக்கணும், ஒரு எதிரயணி இருக்கணும். அயனி படிகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, அயனி படிக திடப்பொருளாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் ஒரு நேரயணியும் ஒரு எதிரயணியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்று. அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த கவர்ச்சி விசை, இது ரெண்டும் அப்படி பிணைச்சிருக்கா இல்லையா, அந்த பிணைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அயனிகள் அப்படின்னு வந்துருச்சுனாலே இங்கே கரண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதாவது கரண்ட் மின்சாரம் மின்னியல் அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டுக்குள்ளே பிணைப்பு, அந்த பாண்டிங் பிணைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை மின்னியல் கவர்ச்சி விசை அப்படிங்கிற ஒரு விசையினால இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு. அதாவது எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு, எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்னால இது ரெண்டும் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப டைட்டாக பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த விசை வந்து பெருமமாக அமையும் வகையில், அதாவது பெருமம் அந்த விசை வந்து மிக அதிகரிக்க அதிகமாக இருக்கிற வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு நேரயணியை சுற்றி எதிரயணிகள் எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்கும். ஒரு நேரயணி கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் எதிரணிகள் அதிகரிக்கணும்னாக்கா அங்கே கரண்டோட நிலைமையில் கவர்ச்சி விசை வந்து அதிகரிக்கும். அதனால என்ன ஆகுதுனாக்கா நேரயணியை சுற்றி எதிரணிகள் எவ்வளவு அதிகமாக இருக்க முடியுமோ ஒரு அயனியில் அந்த அளவுக்கு அது இருக்கும். இதன் மறுதலையாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இதை ஆப்போசிட்ல எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ ஒரு நேரணியை சுற்றி எதிரணி இருக்குது அப்படின்னாக்கா அது என்னவாக இருக்கும், ஒரு கிறிஸ்டல் ஸ்டைலில் இருக்கும், படிகமாக இருக்கும். இந்த படிகம் மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன சதுரமாக இருக்கிறது. இப்படிதான் இருக்கு, கனசதுரமாக இருக்கு. இந்த படிகத்தை மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டாங்க அப்படி இருக்குனாக்கா ஒரு கனசதுரமாக இருக்கு. நம்ம வந்து இப்போ இது எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம சோடியம் குளோரைட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சோடியம் குளோரைட் படிகம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சோடியம், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு சோடியம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு சோடியம், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு சோடியம், இங்கே ஒரு குளோரின். அதாவது குளோரின் சோடியம் குளோரின் சோடியம் அப்படின்ட்டு மாறி 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 ஒரு கிறிஸ்டல், அதாவது ஒரு படிக வடிவம் வடிவத்தை உண்டு பண்ணுது. அந்த படிகம் வந்து கனசதுர வடிவத்தில் இருக்குது. இதுதான் வந்து சாதாரணமாக அயனி படிக திடப்பொருள் அப்படிங்கிறது. இந்த அயனி படிக திடப்பொருளுக்கான பண்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பண்புகள் இருக்குது, ரொம்ப முக்கியமான பண்புகள். இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வரும். இந்த நாலு பண்புகளையும் சொல்கிறேன் பார்த்தீங்க. அயனி படிகம் அதிக உருநிலை கொண்டது, இதை அதிகமாக உருக வைக்கலாம். சோடியம் குளோரைடு உப்பு எடுத்துக்கிட்டீங்க உருக வச்சிக்கனா ஈஸியாக உரிடும். பொட்டாசியம் குளோரைடு உப்பு எடுத்துட்டாலும் நீங்கள் என்ன ஆகுனா உருக வைக்கும் போது ஈஸியாக உருகும். இது என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணினா நாங்கள் உடனே கரைஞ்சி தண்ணியாக மாறிடும். ஸோ இதெல்லாம் உருகக்கூடியது. இது மின்சாரத்தை கடத்தாது, ஏனெனில் இதில் உள்ள இந்த சோடியம் குளோரைடு சாதாரண உப்பு எடுத்து போட்டோம்னாக்க உப்பு வழியாக நம்ம மின்சாரத்தை கடத்த முடியுமான்னு பார்த்தா கடத்த முடியாது, அது மின்சாரத்தை கடத்தாது கட்டியாக இருக்கும்போது. ஏன் அப்படின்னாக்கா இதில் உள்ள அந்த அயனிகள் வந்து லேட்டஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இதாக இந்த நருகல் இந்த அயனிங்க இந்த அயனிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அப்படியே கரெக்டாக பொதிந்துருக்கும். இந்த அயனியை வந்து மாற்ற முடியாது, இது இடம் மாற்ற முடியாது, இந்த அயனி அங்கேயே இருக்கும் அப்படியே. அதாவது படிகமாக இருக்க வரையிலையும் அதனால என்ன ஆகுதுன்னா மின்சாரத்தை கடத்தாது. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, இது இதே இது வந்து உருகிய நிலையிலோ அல்லது கரைசல் நிலையிலோ இருந்தால் மின்சாரத்தை கடத்தும்.
சோடியம் குளோரைடு தண்ணியில் சேர்த்து கரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அல்லது உருக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நீர்த்த நீர்ம நிலைக்கு வந்துடும். அப்போ அதனுடைய மின்சாரத்தை கடத்தும் போது மின்சாரமானது பாயும். ஏன் அப்படின்னாக்கா அப்போ இந்த அயனிகள் என்ன ஆகும்னாக்கா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். பிரிஞ்சிருக்கும் போது இந்த அயனிகள் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தனித்தனியாக மூவ் ஆகி போக முடியும். ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு அது மூவ் ஆகி போகிறதுக்கு எளிதாக இருக்கும். அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு, இது மிக மிக கடினமானது, ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன் கடினமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த இதில் உள்ள அயனிகளை வந்து தனியாக பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சோடியம் குளோரைடுங்கிறதுல இந்த குளோரினை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து மிக அதிகப்படியான விசை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்தா தான் பிரித்து எடுக்க முடியும், எளிதாக பிரித்து எடுக்க முடியாது. ஸோ இது என்ன ஆகுதுனாக்கா இது ஒரு கடினமான பொருளாக இருக்கும். ஏன்னாக்கா அதை பிரிக்கிறது கஷ்டமாக இருந்தால் அது கடினமாக இருக்கும், ஈஸியாக பிரிச்சோம்னாக்கா அந்த பொருள் ஈஸியான பொருளாகிடும். ஸோ அதனுடைய அயனிகளை பிரிப்பது மிக கடினமாக இருக்கிற காரணத்தினால அது ஒரு கடினமான பொருள். இந்த நாலு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான அதனுடைய பண்புகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சகப்பிணைப்பு படிக திடப்பொருள், அதாவது கோவலன்ட் கிறிஸ்டல் சாலிட்ஸ் அதை பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னங்கிறது சக பிணைப்பு அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்னென்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் ரெண்டு சேர்ந்து ஒரு பாண்டிங்கை கொடுத்துருக்கோம், அதான் சகப்பிணைப்பு நம்ம பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே சகப்பிணைப்பு கோவலன் பாண்டு கோவலன் அப்படின்னு வந்தாலும் இப்படி தான் இருக்கும். அதாவது மீச்சுவலாக பகிர்ந்து கொள்வதற்கு பேர் தான் கோவலன் பாண்டு அப்படிங்கிறது. இப்போ சகப்பிணைப்பு படிக்கும் அப்படின்னாக்கா இதில் உள்ள உட்கூறுகள், இந்த படிகத்தில் உள்ள உட்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா முப்பரிமாண வலைப்பின்னல் கட்டமைப்பில் முற்றிலும் சகப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். அதாவது முப்பரிமாணத்தில் இருக்கும், அது முப்பரிமாண வலைப்பின்னல் கட்டமைப்பு. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வைரம், வைரத்தை நம்ம பார்த்துருப்போம். வைரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும். இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைடாக இருக்கும். இது ஒரு சைடாக இருக்கும், இது ஒரு சைடாக இருக்கும், அது ஒன்று ஒன்று ஒரு சைடாக இருக்கும். அதாவது முப்பரிமாண சைடில் இருக்கும் அது ஒன்று ஒன்றுமே, ஒரு நேராக ஒரு கரெக்டான ஒரு படிகமாக இருக்காது. இது முப்பரிமாண ஸ்டைலில் இருந்துகிட்டு இருக்கோம். வைரம் நம்ம வைரம் வந்து படங்கள் படத்தில் பார்த்துருப்போம், நேரடியாகவும் பார்த்துருக்கலாம். இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் உட்கூறுகள் முப்பரிமாண வலைப்பினில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் சகப்பிணைப்புகளால். இதுதான் இதோட முக்கியமானது. இதில் இப்போ பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மிக மிக கடினமானது. இந்த சகப்பிணைப்பு படிக திடப்பொருள் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும், மிக மிக கடினமானது. வைரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இரும்பெல்லாம் கட் பண்ணுறதுக்கே கிளாஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு கூட இந்த வைரத்தை தான் வைர ஊசிகளை தான் பயன்படுத்துவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப கடினமானது. அதுக்கப்புறம் உருகுநிலை மிக மிக அதிகமாக கொண்டது. அதுக்கப்புறம் குறைவான வெப்ப மற்றும் மின்கடத்தும் தன்மையை பெற்றிருக்கிறது. இதனுடைய மின்கடத்தும் தன்மையும் வெப்பநிலையை கடத்தக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக குறைவு, குறைஞ்ச அளவில் பெற்றிருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான் வந்து சகப்பிணைப்பு கோவலன்ட் கிறிஸ்டல் சாலிட்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா மூலக்கூறு படிக திடப்பொருள், மூலக்கூறு படிக வடிவமுடைய திடப்பொருள், அதாவது மாலிகுலர் கிறிஸ்டல் சாலிட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா இதில் உள்ள உட்கூறுகள், உட்கூறுகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அணுக்கள் அயனிகள் மூலக்கூறுகள் தான் உட்கூறுகள் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் உள்ள உட்கூறுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நடுநிலை மூலக்கூறுகளாக இருக்கும். நடுநிலை மூலக்கூறுகள், நடுநிலை மூலக்கூறுகள்னால் அந்த அயனிகளெலாம் இருக்காது, ப்ளஸ் மைனஸ் இருக்காது, கோவலன் பாண்ட் இதெல்லாம் இருக்காது, சாதாரணமாக நடுநிலை மூலக்கூறுகளாக இருக்கும். இதில் இம்மூலக்கூறுகள் வந்து எப்படி இருக்கும்னாக்கா வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மூலக்கூறுனா என்ன இருக்கும், ஒன்று இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்துருக்கணும். இப்போ வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீர் மூலக்கூறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா என்ன ஆகும், நீர் ஹைட்ரஜன் H2O இருக்குது, அதனால் நம்ம நீர் மூலக்கூறு எடுத்துக்கலாம். இதை நீர் மூலக்கூறு வந்து பனிக்கட்டி, பனிக்கட்டி எடுத்துக்குவோம், பனிக்கட்டிக்கு வந்து ஒரு சாலிடு, அதனால நம்ம எடுத்துக்குவோம் H2O. ஹைட்ரஜன் ரெண்டு இருக்குது, ஆக்சிஜன் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்ன மூலக்கூறு, ஏன்னா இரண்டு அணுக்கள் இருக்குது அதில். இந்த மாதிரி இரண்டுக்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டதுக்கு பேர் தான் மூலக்கூறு நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு அணுவிற்கும் இன்னொரு அணுவிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை, வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசைங்கிறது வலிமை குறைஞ்சதாக இருக்கும், சாதாரண கவர்ச்சி விசையில் வலிமை குறைஞ்சதாக இருக்கும். இது என்ன வாண்டர்வால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அது ஒன்றும் பெரிய சிறப்பெல்லாம் கிடையாது, அதை அவர் தான் கண்டுபிடிச்சாரு, அதனால் அவரோட பேரில் அந்த விசை இருக்குது. அது சின்ன அதாவது மெல்லிதவாக இழுக்கு கவர்ச்சி பண்ணக்கூடிய விசை, அதாவது ரொம்ப டைட்டாக டக்குன்னு இழுத்து கவர்ச்சி வச்சுக்காமல் மெல்லிசாக இருக்கும், அதை பிரித்து எடுக்கிறது எளிதாக பிரித்து எடுத்துடலாம். அந்த மாதிரி மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு வகையான கவர்ச்சி விசை, அதை வந்து அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர்லேயே வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதுதான் மூலக்கூறு படிக்கும். மூலக்கூறு படிக்கம்னா நடுநிலை மூலக்கூறாக இருக்கும்,
வான்ட்ரால்ஸ் கவர்ச்சி விசையினால் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். இதனுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப மென்மையானது, மென்மையாக இருக்கும். அப்புறம் மின்சாரத்தை கடத்தாது, நடுநிலை இருக்கிறதுனால என்னாகும், மின்சாரத்தை கடத்தாது. இதுவரை வந்து ஒரு மூன்று வகையில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முனைவற்ற, முனைவுற்ற, அதுக்கு அடுத்தபடியா ஹைட்ரஜன் பிணைப்பு. முனைவற்ற மூலக்கூறு படிக வடிவமுடைய திடப்பொருள், முனைவுற்ற மூலக்கூறு படிக திடப்பொருள், ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு திடப்பொருள். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முனைவற்ற நான் போலார், இது வந்து போலார், இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம். இங்கிலீஷில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் போலார், போலார், ஹைட்ரஜன் பாண்டி அப்படின்னு ஒரு மூன்று வகையான பிணைப்பாக, மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் முனைவற்றது அதாவது நான் போலார் மூலக்கூறு படிக திடப்பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் உள்ள மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வலிமை குறைந்த லண்டன் அப்படிங்கிற ஒரு விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கும். லண்டன் விசை சாதாரணமாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வான்டர்வால்ஸ் விசையில் இருக்கும். வான்டர்வால்ஸ் விசையில் பிணைக்கப்பட்டிருக்கும் மூலக்கூறு சாதாரணமாக. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லண்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிணைக்கப்பட்டிருக்கு. இதுவும் வலிமை குறைந்தது தான், இது வலிமை குறைந்தது, அதே போல இதுவும் வலிமை குறைந்த ஒரு வகையான விஷயம் தான். இந்த வலிமை குறைந்த விஷயினால் பிணைக்கப்பெடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த மூலக்கூறுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது மட்டும்தான் அதுக்கு பாயிண்ட்டே, வேறு எதுவும் கிடையாது. குறைந்த உருகுநிலை கொண்டது, இந்த உருகுநிலை வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அறை வெப்பநிலையில் திரவமாகவோ வாயுவாகவோ காணப்படும். இது திரவமாகவும் வாயுவாகவும் இருக்கும் அறை வெப்பநிலையில், ரூம் டெம்பரேச்சரில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாப்தலின், ஆந்திரசின், நாப்தலின், ஆந்திரசின், இது ரெண்டு இதுக்கு வந்து இரண்டு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் முனைவுற்ற படிக வடிவம், முனைவுற்ற மூலக்கூறு படிக வடிவம் திடப்பொருள், அதாவது போலார் மாலிகுலர் சாலிட் கிறிஸ்டல்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள உட்கூறுகள், அதாவது மூலக்கூறுகள்லாம் உட்கூறுகள், இதில் உள்ள மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள மூலக்கூறுகள் சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னாக்கா இதுக்கு வந்து என்னது, எண்டு இருக்கணும். எண்டுனாக்கா இந்த கார்னர் இருக்கணும், ஏன்னா முனை உற்றது இது, ஒரு கார்னர் இருக்கணும் அதுக்கு. இந்த கார்னரில் எப்படி இருக்குன்னாக்கா இப்படி இருக்குது இது பாண்டி. அதனுடைய பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமையான இருமுனை இருமுனை, வலிமையான இருமுனை இருமுனை, இரண்டு பக்கமும் முனை, இரண்டு முனைகளையுடைய இடைவிசைகளால் ஒன்றோடொன்று பிணைத்து வைக்கப்பட்டுள்ளது. வலிமையான இருமுனை இருமுனை விசைகளால் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளது, அதாவது டைஃபோல் டைஃபோல். இந்த பக்கமும் ரெண்டு இருமுனை இருக்கு, இந்த பக்கமும் ரெண்டு முனை இருக்கு, இந்த பக்கம் இரண்டு முனை, இந்த பக்கம் இரண்டு முனை, ஒன்னொன்னு இரண்டு இரண்டு முனை, வலிமையான இரண்டு முனை, அதாவது இருமுனை டைபோல் டைபோல் இடைவிசைகளால், இருமுனை இருமுனை இடைவிசைகளால் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த போலார், முனைவுற்ற படிக வடிவமுடைய திடப்பொருள். இதனுடைய உருகுநிலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் முனைவுற்றதை விட அதிகம், இதை விட இது வந்து உருகுநிலை அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை விட இதுக்கு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் இருக்குது. இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா திட கார்பன் டை ஆக்சைடு, திட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் திட அமோனியா. திட கார்பன் டை, கார்பன் டை ஆக்சைடு மேக்ஸிமம் வாயுவாக தான் இருக்கும், ஆனால் திட கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது, அதை நம்ம அதுவும் உருவாக்க முடியும். அமோனியாவை பார்த்தீங்கன்னாக்கா அது அதுவும் வாயுவாக தான் இருக்கும், அது நம்ம திட அமோனியாவையும் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பிணைப்பு, ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிக திடப்பொருள். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் எல்லாத்துலேயுமே இதில் உருவாகக்கூடிய அந்த பிணைப்பு, அந்த மூலக்கூறு, இந்த உட்கூறுகளாக இருக்கக்கூடிய மூலக்கூறுல எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் கம்பல்சரி இருக்கும், கண்டிப்பாக ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்தே ஆக வேண்டும். ஹைட்ரஜன் பிணைப்பு இல்லை அப்படின்னாக்கா இந்த வகையான மூலக்கூறுல வராது. இதனுடைய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனே அதான், ஹைட்ரஜன் பிணைப்பினால் பிணைக்கப்பட்டிருக்கணும், அவ்வளோதான். இது வந்து அரை வெப்ப ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா மென்மையான திண்மம்,
அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னாக்க பனிக்கட்டி. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி, வந்து பனிக்கட்டி. இப்போ இந்த மூலக்கூறு படிகம் படிக வடிவம் உடைய மூலக்கூறு படிக திடப்பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மூணு வகையான இருக்குது. ஒன்று முனைவுற்றது, முனைவற்றது, முனைவுற்றது, அப்புறம் ஹைட்ரஜன் பிணைப்பால் உள்ளது. உலோக படிக திடப்பொருள், உலோக படிக திடப்பொருள் அதாவது மெட்டாலிக்ஸ் கிறிஸ்டல் சாலிட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலோக படிகத்தில் உள்ள படிகங்களினுடைய அணி கோவைகள், அதாவது லேட்டஸ்ட் பாயிண்ட் அணி கோவைகளில் பார்த்தீங்கன்னா அணிக்கோவை புள்ளிகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேர்மின் சுமையுடைய உலோக அணிகள் அதிகமாக உள்ளது. இதனுடைய படிகங்களில் நேர்மின் சுமையுடைய உலோக அயனிகள் அதிகம் பிணைக்கப்பட்டுள்ளது. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க இது எலக்ட்ரான் நிரம்பிய வெளியில் உள்ளது. அதாவது நேர்மின் சுமையுடையது, நேர்மின் சுமையுடைய இங்கே இருக்குது அப்படின்னாக்க நேர்மின் சுமையுடையதாக இருக்கு. இந்த நேர்மின் சுமையுடைய லேட்டிஸ் பாயிண்ட் இது வந்து நேர்மின் சுமையுடையதாக இருக்கு. இது எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த நிரம்பிய அந்த எலக்ட்ரான் வெளியில் நிரம்பக்கூடிய அந்த வெளியில் வந்து இந்த இது இருக்கு. அதனால இந்த உலோக படிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமானதாக இருக்கும். உலோகம் சாதாரணமாக இருக்கக்கூடிய உலோக பண்புகள் தான். உலோக பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நேர்மின்தன்மையுடையதாக இருக்கும், அதில் எலக்ட்ரான்களை சுற்றி பிணைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கடினமானதாக இருக்கும். அது உலோகங்கள் எல்லாமே அப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் அதிக உருகுநிலை கொண்டது, சாதாரணமாக உருக வைக்க முடியாது, அதிக உருகுநிலை கொண்டது, பளபளக்கும் தன்மை கொண்டது, மிகச்சிறந்த வெப்பம் மற்றும் மின்கடத்தும் தன்மையை கொண்டது. வெப்பத்தையும் கடத்தும், அதுக்கப்புறம் மின்சாரத்தையும் கடத்தும். இதெல்லாம் என்னென்ன மாதிரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காப்பர் ஃபெரஸ் ஜிங்கு, காப்பர் ஃபெரஸ் ஜிங்கு, அலுமினியம், இதெல்லாமே இந்த உலோகங்கள்லாம் இது போன்ற உலோகங்கள் எல்லாமே என்னன்னாக்கா இந்த உலோக படிய திடப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வந்து இந்த வகையில் வந்துடும், இந்த வகையில் இதெல்லாம் வந்துடும்.